நம்ம ஜி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் குவாட் ரேங்க்டு மேட்ச் தான். இது என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு பெரிய ஒருத்தான மேட்ச்னா இல்லை, ஆனால் அங்கங்கே சில சில ஹெட்செட் அடிச்சிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மறக்காமல் அந்த பெல் பட்டனில் வந்து ஹாலில் போடுவீங்களோ இல்லை ரூமில் போடுவீங்களோ தெரியும். ஹாலில் என்ன சொல்கிறோம், ஐயோ வாய் குழதே என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சேஃபு ஜோக்காக இருக்கேன், இவன் தான் ஹேக்கரு. ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்துட்டேன், அவன் டீம்மேட்டை ஒருத்தவனை நான் அடித்தேன், இருந்தாலும் அதனால் பக்கத்தில் தான் வந்துச்சு. அதன் உடனே ஹெட்செட் போட்டு பிடிச்சி விட்ருச்சு. இன்னும் இது மட்டும் இல்லை, எல்லா ரவுண்டும் நான் அடிச்சிச்சு. ஆனால் எங்கள் பசங்க விடுவான் எல்லாம், அவனை பொறிச்சு விட்டான் என் கையை வச்சு குத்தியே. அப்படியே விக்டரின் வந்துடும், அவ்வளோதான், விக்டரின் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வந்தாச்சு. செவ்வாழை தாவடா தாவுன்னு சொல்லிட்டு ஒரே தாவை தாவி இங்கே வந்தாச்சு. ஏன்னா அவன் கீழே இருந்தால் அந்த அடி அடிக்கிறான், இப்பா ஒன்றுமே பண்ண முடியல. நீ குளோவல் போடுமா, அப்பாடா இந்த பொண்ணு இருந்தனால ஏதோ காப்பாற்றுச்சு. நல்ல பொண்ணு, எப்படி அந்த பொண்ணு காப்பாற்றி விட்டுருச்சு. மெடிக்கிட்ட சுத்துறா மெடிக்கிட்ட சுத்துறான்னு சொல்லிட்டு எப்படி மெடிக்கிட்ட சுற்றியாச்சு. இவன் மேலே அடித்தா ஒரு அடி கூட பண்ண மாட்டேன், என்னன்னே தெரில. சரி விடுங்க, இங்கே பார்த்தீங்களா எப்படி தாவுதுன்னு. இந்த என்னது, இது பூனைக்குட்டியா நாய்க்குட்டியா என்ன கருமத்தில்? ஆனால் நம்ம அடி வாங்கினா அது நல்லா சந்தோஷப்படும் போல், நல்லா தாவுது. சரி அங்கே அங்கே ஒருத்தன் ஆட்டிக்கிட்டு இருக்கான், நீ நாட என்னை அடித்த மெடிக்கு சுற்றி இப்போ பாடுறவனே வெளுக்கிறேன்டா. அட பாவிகளா, பாம் பக்ரி ஆகிட்டு இருக்கான், என்ன குலகார பயல்களாகி ஏன்டா இப்படி இருக்கீங்க, போடு அவனை முடிச்சு விடு அவனை, போ போ. என் ஐயோ, வாயில் வேறு 18+ வர்ற மாதிரி இருக்குது, வீடியோவில் வேறு 18+ போடல நினைக்கிறேன். தெரியல, டென்ஷனாக எதையாச்சும் பேசி விட்டுருவோம், என்ன பண்ணுறது. போடா 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 போடா, அடா அடா என்னடா டே, என்னடா கர்மம் முடித்தவன் இல்லை. ஒருத்தவனை அடிக்கும்போது எதுக்குடா நீ டச் பண்ணுறீங்க, ஒஸ்ட்டு பிஹேவரா டே. சை, இந்த குணம் வச்சுருக்காங்கடா, நல்லா இருக்காது, நல்லா இருக்காதடா, சாபம் விட்றேன். அடுத்து அப்படியே இந்த சிகப்புக்களை சொக்காவை இன்றைக்கி முடிக்காமல் முடக்கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு தாவி வந்தாச்சு. ஒரு தடவையாக அந்த சேப்பு சொக்காவை, ஐயோ வாயில் வரமாட்டேதே. அந்த ரெட் கலராக அது என்ன, இந்த ஜெயில் கைதி ட்ரெஸ் போட்டிருக்கானே, அவனை எப்படியா இந்த தடவை முடிச்சு விட்டு அவனை எமௌண்ட் போட்டுறான்ற ஒரு வெறியில் தான் இருந்தேன். அதே மாதிரி அடிப்பேனான்னு தெரில, பார்ப்போம். மெடிக்கிட்டு சுற்றி மெடிக்கிட்டு சுற்றி, ஐயோ இந்த இடத்துல இங்கிட்டு வந்தால் என்ன முடிச்சு விட்றான், ஓடுறா நீனே, ஓடு ஓடு ஓடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைடு தொடங்கியிருக்கோம், உங்களுக்கு விருப்பம்னா வந்து சேருங்க. இல்லை எத்தனை பேர், 20 பேருக்கு அளவு இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் லெவல் தான் கைடு. நம்மளே எத்தனை நாளைக்கு தான் போய் இப்படி பாட்டு பேலாகவே தெரியுது, லைட்டான இப்போவும் பாட்டு பேர் தான், இப்போ ஒன்றும் பிளேயர்னா இல்லை. இதான் சொல்ல வரேன், ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் காமிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை 930 பேர் பார்த்துருக்காங்க மனசார், ஆனால் அதில் ஒருத்தவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும், என் இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துறதுனால எந்த ஒரு உங்களுக்கு நஷ்டமும் வரப்போகிறது இல்லை. சரி என்னோடய நோட்டிஃபிகேஷனாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஆள் இருந்தா இப்போ தான் சேப்புக்குள்ள சொக்காவை அடித்தாச்சு. போடுற அவனை எமோட்டை, அவனை விடக்கூடாது, அவன் விடாதீங்கடா, அவனை கொல்லுங்க, இவங்கெல்லாம் கூப்பிட்டேன், வாங்கடா அவனை அடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலும் பின்னாடி வரல. சரி விடுங்க, என்ன அப்போ இதில் இருக்கட்டும். அப்படியே இப்படின்னு தாவி ஒரே தாவை தாவி இங்கே வந்துட்டோம். வந்துட்டு இங்கே இவனை அடித்தா முடிச்சு விட்டாங்க. ஐயோ, அவனுக்கு எமௌண்ட் போட்டு தப்பாக போச்சு. இந்த நாள் ரிவியூ பண்ணால் இவ்வளோ நேரம் ஆகுது, இங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கான். கிறுக்கு பயலே, லூசு பயலே, ரிவியூ பண்ணி தொலைடா. நல்ல வேலை குளோவால் இருக்குது, இல்லைன்னா இந்த நேரம் தான் ஜோனுக்குள்ளேயே சமாதி கட்டியிருப்பாங்கப்பா. அப்படியே சொல்லிட்டு மெடிக்கிட்ட போடு மெடிக்கிட்ட போடு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஐயோ குறுக்கு வழி இல்லையே, நேராக போக வேண்டியதாக, முட்டிச்சந்தா இருக்குடா, எல்லா பக்கமும் இதாக இருக்குது, என்னடாடி. மெடிக்கிட்டு சுற்றுறா மெடிக்கிட்டு சுற்றுறான்னு சொல்லிட்டு சுற்றியாச்சு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திட்டு போயிருங்க, அது ரெட் கலரில் ஒன்று இருக்கு, மினுங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, அதை நீங்கள் அழுத்தினோன்னு வெள்ளை கலராக மாறிடும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, இதுக்கு மேலே என்னால் கெஞ்ச முடியல. ஆனால் உங்கள் அண்ணனா ஒரு எண்ணம், எனக்கு எத்தனை வயசுப்போம், எனக்கு 17 வயசு, 17 வயசுக்கு கீழே உள்ளவங்க உங்கள் தம்பியா சே உங்கள் அண்ணனாக நினச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 17 வயசுக்கு மேலே உள்ளவங்க உங்கள் தம்பியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், நான் சொல்கிறதுக்கு நில்லை. இருந்தாலும் உங்கள் விருப்பம் சொன்னால் ஒரு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அதுக்கு தான் என்ன பண்ணுறது. ஐயோ காலில் விழாத குறையாக கேட்குறேன் யா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்குலாம் போகுமான்னு தெரில நிறைய பேருக்கு. இருந்தாலும் இது வரைக்கும் 51 பேர் வந்துட்டாங்க, அதில் நம்ம ஃப்ரெண்டே ஒரு 10 பேர் இருப்பாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் 40 பேர் யாரோ நமக்கு தெரியாத நல்லுள்ளங்கள் வந்திருக்கீங்க. என்னால் எனக்கே நான் கிவ்வேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கே கிவ்வே கொடுக்க ஒரு ஆளும் இல்லை, நானே ஒரு அலாக்கு கூட இல்லாமல் நூப்பு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். வருங்காலங்களில் நம்ம ஒரு 1 மில்லியன் அடித்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் அடித்தோம்னா நான் தராமல் இருக்க போகிறதில்ல, ஏன்னா இந்த யூடியூப்லேருந்து காசு வந்துச்சுன்னா யாருக்கு கொடுக்க போகிறேன், நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் தானே என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு தான் நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு டைலாக்னா பேசிட்டு உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்,
ஏன் எல்லாம் எல்லாம் உங்களால் வர்றது இந்த கேம்னால அப்படின்னா வருமானு தெரில. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒன்கே அடிக்கிறதுக்கே வாய்ப்புன்னாகுது. இது என்னத்தை சொல்ல, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இவன் வேறு அந்த பாட்டு போய் நீ கேட்குறதானடா, அப்படியே கூட டபுள் விட்டர் தூக்கிட்டு வரேன். கிறுக்கு பெண்களா பாருங்கள், குளோவால் குளோதானா அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒரு மயிரும் தெரில எனக்குண்ணா. ஐயோ சை, என்னடா கரும முடிச்சவன் இல்லாம் காட்டுத்தனமாக அழுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம மூணு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவே இவங்களே என் கூட இருக்க சொன்னேன். ஆக்சுவலாக என் கூட இருக்குன்னா சரி இருக்கவே மாட்டுறாங்க, நமக்கு டபுள் ஒக்டர் எடுத்து பழக்கம் இல்லையா. அந்த கருமை தான் அந்த பொட்ட கேரக்டரையும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, இந்த பொட்ட கன்னையும் யூஸ் பண்ணுறதில்ல, என்ன பண்ணுறது. இதில் வேறு சீஆஸ் அவனுக்கு நம்ம அந்த வளையத்துக்குள்ளே போனால் என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் நீங்கள் நான் அடிச்சு விட்டுறேன். வெளியே வாடா வெளியே வாடா மாப்பிள்ள, வெளியே வா, நீ எங்கே இருக்க ஸ்கோப் போட்டு உனையை பார்ப்பேன். நம்ம இப்போ இங்கே இங்கே எங்கே எங்கே, ஐயோ நெட்டு வேறு நல்லா தான் கிடைக்கிதா, ஆனால் நெட்டு நல்லா தான் கிடைக்கிது, ஆனால் ஏதோ கை விளங்காத மாதிரியே இருக்குது. அது என்னன்னு இந்த மேட்ச்சு தோப்பியாக ஜெயிச்சுப்பீங்களான்னா என்ன சொல்கிறது, அட்ராவனை போடு உட்பேக்கர்லேயே முடிச்சாச்சு. தோத்தா என்ன சொல்கிறது, ஜெயிச்சா தான் வீடியோ போடணுமா, தோத்தாலும் வீடியோ போடலாம். என்ன சொல்கிறதுனா இவனை இங்கிட்டு குளோவில் போட போனேன், ஆனால் அந்த வகை தான் என்ன சொல்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க, ஒரு தத்துவம் சொல்ல விட மாட்டாங்க, அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. படுத்து கிடந்துட்டு என்னடா பண்ணுற நீங்கள் கிறுக்கு பயலே, ஐயோ இவனை விடக்கூடாதியா. தோத்தா ஜெய், இங்கே பாருங்க இப்போ இறங்க முடிச்சிட்டாங்களா, அங்கே பாருங்க மூணு பேரும் நாக்கு வந்தோடனே அந்த சேப்புக்களை சொக்க. அதுக்கப்புறம் ஹேக்கர்ன்றே தெரிஞ்சிச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. முடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இதுக்கு மேலே என்னால் கெஞ்ச முடியல. ஹீரோக்கில் இருக்கும்போது எடுத்த கேம் பிளே ஒன்றுமே பண்ணால் பிடுங்க முடியல. அந்த அடி அடிக்கிறாங்க அது செல்ல வச்சுக்கிட்டு. ஓகே ஓகே, பாய் பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.